ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து பன்னீரில் ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது வந்து குயிக்காக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு. இது ஸ்டார்டர்னு சொல்லலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம வந்து இதை சாப்பிட்லாம். பன்னீர் பேன் ஃப்ரை. இது எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்கிற தயிர் எடுத்துடாதீங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மலான மிளகாய்த்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறமா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்துக்கோங்க. நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த மசாலா. இப்போ இந்த மசாலாலாம் நம்ம வந்து ஒவ்வொரு பன்னீரையும் நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பன்னீர் வந்து அந்த மசாலாலாம் நல்லா கோட்டாக இருக்கணும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கோட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை மாதிரி வேண்டாங்க, சும்மா நார்மலாக ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் போதும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேன் இல்லைன்னாலும் நீங்கள் வந்து தோசை கல்லிலேயே கூட இந்த மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணுங்கள், இன்னும் சீக்கிரம் கருகிடும். லேசாக திருப்பி விட்டுக்கோங்க, பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வரணும், கோல்டன் ப்ரௌனாக வரணும். இதுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் டைம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள் சூப்பரான கலர் வந்துடுச்சு, இந்த கலர் வரணுங்க. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க செய்கிறது, ரொம்ப டேஸ்டி. அவ்வளோதாங்க, நம்ம குயிக்கான பன்னீர் பேன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.